பார்க்கலாம், அதாவது அணிகளின் வகைகள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், டெஃபினிஷன் 7.2, அ மேட்ரிக்ஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் ரோ இஸ் கால்ட் அ ரோ மேட்ரிக்ஸ். இல்லை பாருங்கள், ஒரே ஒரு ரோ தான் இருக்குது, கரெக்டாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் வந்து ரோ மேட்ரிக்ஸ். இந்த ரோ மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? இப்போது ஒரே ஒரு ரோ காலம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3, அப்போ இது 1/3 மேட்ரிக்ஸ். ஸோ இது ஒரு ரோ மேட்ரிக்ஸ், இதில் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 1. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெஃபினிஷன் 7.3 என்னன்னு கேட்டோம்னா, அ மேட்ரிக்ஸ் ஹேவிங் ஒன்லி ஒன் காலம், ஒரு மேட்ரிக்ஸில் ஒரே ஒரு காலம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து காலம் மேட்ரிக்ஸ். ஸோ இதில் ஒரு காலம் தான் இருக்குது, ரோஸ் பார்த்தா 1, 2, 3, 4. நம்ம முதல்ல வந்து ரோ நம்பர் ஆஃப் ரோ ரோஸ் எழுதிட்டு அப்புறம் தான் நம்பர் ஆஃப் காலம்ஸ் எழுதுவோம். ஸோ எப்படி ரீட் பண்ணணும், பி இஸ் அ மேட்ரிக்ஸ், பி ஒரு காலம் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 4/1. இந்த ஏ இஸ் அ மேட்ரிக்ஸ், என்ன மேட்ரிக்ஸ், ரோ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 1/3. ஸோ நவ் கம் டு டெஃபினிஷன் 7.4. 7.4ல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், அ மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஐஜே எம் பை என், அதாவது எம் பை என் ஆர்டர் உள்ள ஒரு மேட்ரிக்ஸை இஸ் செட் டு பி ஏ ஜீரோ மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸை பார்த்து இது ஜீரோ மேட்ரிக்ஸ் இல்லைன்னா நல் மேட்ரிக்ஸ் அல்லது வாய்ட் மேட்ரிக்ஸ், மூணுமே ஒன்று தான். ஏன்னா ஜீரோ மேட்ரிக்ஸ்க்கு இன்னொரு பேர் நல் மேட்ரிக்ஸ், இன்னொரு பேர் வந்து வாய்ட் மேட்ரிக்ஸ். தமிழில் வந்து என்ன, பூஜ்ய அணி, கரெக்டாக பூஜ்ய அணி வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா, ஓ அதாவது ஜீரோ, ஏஐஜே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் 1 <= A>, 1 <= A>, 1 <= M அண்ட் 1 <= J>, 1 <= M. திரும்ப சொல்கிறேன், இது 1 to M உள்ளே இருக்கிற வேல்யூஸ் ஐ எடுக்குதுன்னா எடுக்கிற வேல்யூ எல்லாமே முழு நம்பர்ஸ், எல்லாமே பாசிட்டிவ் இன்டீஜராக தான் இருக்கும். இதுவும் அதே மாதிரி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் தான். இப்போ இங்கே ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். இப்போ இது ஒரு மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் எல்லா என்ட்ரிஸ்மே ஜீரோ வரும். இதனுடைய ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டால் இதனுடைய ஆர்டர் வந்து 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து 3/3 மேட்ரிக்ஸ் தான் இருக்குது. அப்போ எல்லாமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் வருமா அப்படின்னா அப்படி கிடையாது, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் இன்னொரு ரோவை நான் சேர்த்துறேன். ஸோ இப்போ உங்களுக்கு இது வந்து ஒரு சதுர அணி, இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். நம்ம இனிமேல் தான் அந்த டெஃபினேஷனே பார்க்க போகிறோம். இதில் வந்து 2/2 மேட்ரிக்ஸ், இது ஜீரோ மேட்ரிக்ஸ். இது என்ன அப்படின்னு கேட்டால் எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் 4 rows இருக்குது, ஆனால் காலம்ஸ் பார்த்தோம்னா 3, ரைட்? ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு என்ன பேருனா ஜீரோ மேட்ரிக்ஸ் அல்லது நல் மேட்ரிக்ஸ் அல்லது வாய்டு மேட்ரிக்ஸ். அதாவது அது ஒரு மேட்ரிக்ஸ், அது எப்படி இருக்கலாம், ரெக்டாங்குலர் மேட்ரிக்ஸாகவும் இருக்கலாம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸாகவும் இருக்கலாம். அதில் எல்லா என்ட்ரிஸும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் தான் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி அவங்க கூப்பிடுவாங்க. அடுத்தது, அ மேட்ரிக்ஸ் இஸ் செட் டு பி நான் ஜீரோ மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் எப்போ நான் ஜீரோ மேட்ரிக்ஸாக இருக்கும், அதாவது பூஜ்ஜியமற்ற அணி. பூஜ்ஜிய அணி அப்படின்னா எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோ, எல்லா என்ட்ரிஸும் ஜீரோவாக இருக்கும், எல்லா உறுப்புகளும் ஜீரோ. இது வந்து ஒரு நான் ஜீரோ மேட்ரிக்ஸ்னால் ஒரு பூஜ்ஜியமற்ற அணி எப்படி இருக்கும், கட்டாயமாக அந்த மேட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டாவது நமக்கு என்னவாக இருக்கணும், நம்பராக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது இங்கே பாருங்கள், இது வந்து 0007. இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக இதுவும் ஒரு பூஜ்ஜியமற்ற ஒரு அணி தான், அதாவது ஒரு நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் தான். அப்போ நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் தான் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கிடையாது. இது நான் ஜீரோ மேட்ரிக்ஸ், இது நான் ஜீரோ மேட்ரிக்ஸ், இதுவும் நான் ஜீரோ மேட்ரிக்ஸ், ஓகே? இதுவும் நான் ஜீரோ, இதுவும் நான் ஜீரோ. எல்லா டேர்ம்ஸும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா, எல்லா எலமெண்ட்ஸும் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் என்னது, ஜீரோ மேட்ரிக்ஸ்னு பார்த்தோம். ஏதாவது ஒரு எலமெண்ட் ஆகுது என்ன, குறைஞ்சபட்சம் ஒன்றாவது நமக்கு ஜீரோவாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட மேட்ரிக்ஸ் என்ன பேர், நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு பேர். இப்போ நம்ம டெஃபினிஷன் 7.5 வரும். டெஃபினிஷன் 7.5 ஏற்கனவே நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிட்ட மாதிரி தான் இருக்குது இல்லையா? அ மேட்ரிக்ஸ் இன் விச் நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் காலம்ஸ் இஸ் கால்ட் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போது இந்த ஆர்டர் ஆஃப் ஏ எப்படி இருக்கும்னா, இது வந்து எம் பை என், அதாவது எம் பை எம் அல்லது என் பை என், எம் பை எம் அல்லது என் பை என், அதாவது 2×2, அதாவது 2/2, 3/3, 4/4 அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இதனுடைய நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 3, நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 3. ஸோ இதை நம்ம எப்படி ரீட் அவுட் பண்ணலாம்,
ஏ இஸ் அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 அப்படின்னு சொன்னாலே போதும். அல்லது இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், அதனுடைய ஆர்டர் வந்து 3 by 3. அண்ட் பி எப்படிப்பட்ட மேட்ரிக்ஸ் அப்படின்னா, இதனுடைய நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் காலம்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 2 ரோ 2 காலம். ஸோ பி இஸ் ஆல்சோ அ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. அல்லது வேறு மாதிரி எப்படி சொல்லலாம், அதாவது பி இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 by 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டால் டெஃபினிஷன் 7.6. ஸோ நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ரோ மேட்ரிக்ஸ்னு பார்த்துட்டோம், காலம் மேட்ரிக்ஸ் பார்த்தாச்சு, ஜீரோ மேட்ரிக்ஸ், நல் மேட்ரிக்ஸ், வாய்ட் மேட்ரிக்ஸ் மூணு ஒன்று தான், அது பார்த்தாச்சு, நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்டால், இப்போது ஒரு ஸ்கொயர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் டயகனல் எலமெண்ட்ஸ்னால் யார், அல்லது பிரின்சிபல் டயகனல் எலமெண்ட்ஸ்னால் யார், அல்லது லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ்னால் யார், அல்லது மெயின் டயகனல், அதாவது ஒரு குறிப்பிட்ட டேர்ம்ஸை, அதாவது ஒரு குறிப்பிட்ட என்ட்ரிஸை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், மூளைவிட்ட உறுப்புக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூளைவிட்ட உறுப்புகள்னு சொல்லலாம், முதன்மை மூளைவிட்ட உறுப்புகள்னு சொல்லலாம், கரெக்டாக. ஸோ இதில் அது என்ன அப்படின்னு பாருங்கள், ஒரே கடலை போட்டிருக்கேன், A11, A22, A33. இது எல்லாமே எப்படி இருக்குது, இது வந்து அதாவது நமக்கு ஃபஸ்ட் வெரி ஃபஸ்ட் ஒன் டயகனல். இப்போ இப்படி இருந்தாலும் டயகனல் தான் அப்படிலாம் சொல்லக்கூடாது, நம்ம ரூமில் சொல்கிற மாதிரி டயகனல் கிடையாது. மேட்ரிக்ஸில் டயகனல் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இருக்க எலமெண்ட், செகண்ட் ரோ செகண்ட் காலம் இருக்க எலமெண்ட்ஸ், தேர்ட் ரோ தேர்ட் காலம் இருக்க எலமெண்ட்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த எலமெண்ட்ஸ்க்கு தான் என்ன பேர் அப்படின்னு கேட்டால், டயகனல் எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம், இல்லை பிரின்சிபல் டயகனல் எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம், இல்லை மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம், லீடிங் டயகனல் எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம், கரெக்டாக. முதன்மை மூளைவிட்ட உறுப்புக்கள். அதனால தான் இங்கே கலர் வந்து ஃபுல்லாக ரெட்டாக போட்டிருக்கேன், இது ஃபுல்லாக க்ரீனாக போட்டிருக்கேன். இதனுடைய ஆர்டர் என்ன, இப்போ நம்ம பேசுகிறது என்ன, டயகனல் பற்றி பேசுகிறோம். எப்போ டயகனல்னு பேசுகிறோமோ, நம்ம மேட்ரிக்ஸ் கட்டாமல் எப்படி இருக்கணும்னா, ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கணும், கரெக்டாக. ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் தான் நம்ம டயக்னல் எலிமெண்ட்ஸில் நம்ம பேச முடியும். ஸோ இதனுடைய ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டால், அது 3 by 3, 3 rows 3 columns. ஸோ இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால், இதில் 4 rows 4 columns இருக்குது. இப்போ இதுவும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக, இதுவும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக, இந்த எலமெண்ட்ஸ் தான் என்னென்ன பேர், டயக்னல் எலமெண்ட்ஸ், லீடிங் எலமெண்ட்ஸ், லீடிங் டயக்னல் எலமெண்ட்ஸ், இல்லைனா மெயின் டயக்னல் எலமெண்ட்ஸ், அல்லது வெறும் டயக்னல் எலமெண்ட்ஸ். புரியுதா? ஓகே, பை.